நிஷா ஹர்ஷா ரெண்டு பேருக்குமே இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விஷயத்த கீர்த்தி கிட்ட சொன்னாங்க. கீர்த்தி, எங்களுக்கு இந்த கிராமம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. எங்க அமெரிக்காவில இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு கிடைக்காது. மறுபடியும் இங்க வந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அதனால நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அதை கேட்டதுமே கீர்த்தி ரொம்ப சந்தோஷமா, அட அக்கா, நீங்க இப்படி ஒரு முடிவு பண்ணது பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட நாளாகுதே எங்க சீக்கிரமா நீங்க அமெரிக்காவுக்கு போயிடுவீங்களோன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப உண்மையில எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா. அப்போ ஹர்ஷா அவகிட்ட இப்படி கேட்டான், ஆனா சேஸ், நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்குறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்குறதுல சந்தோஷத்தை விட்டு பிரச்சனை எதுக்கிட்ட வரப்போகுது? உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ சந்தோஷமா நீங்க இங்கேயே இருக்கலாம். அதனால அவங்க மூணு பேரும் சந்தோஷமா மறுபடியும் கிராமத்தோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் கீர்த்தி சமைச்சுக்கிட்டு இருந்தா, அப்போ ஹர்ஷா நிஷா ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க. கீர்த்தி, நான் ரெடி ஆயிட்டேன், இன்னைக்கு நாம வயலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தியே, போலாமா? ஆ, போலாம்க்கா, எனக்கு வீடு கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறமா நாம போலாம். ஓகே, அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் உனக்கு ஹெல்ப் பண்றோம், அது வரைக்கும் நீ கிச்சன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நிஷா ஹர்ஷா ரெண்டு பேருமே பக்கெட் நிறைய தண்ணியை கொண்டு வந்து வீட்டுல ஊத்திட்டாங்க. அந்த தண்ணி வீட்டுல எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சது. அதை பார்த்து கீர்த்தி பயந்து போய் ஹாலுக்கு வந்தா. ஐயோ அக்கா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீ ஜானே சொன்ன வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னு, அதனாலதான் தண்ணியை எடுத்துட்டு வந்து ஊத்துன. அத கேட்டதுமே கீர்த்தி தலையில கை வச்சிட்டா. ஐயோ அக்கா, கிளீன் பண்றதுனா ஒரு கிளாத் எடுத்து ஜஸ்ட் வீட்டை சுத்தப்படுத்துறது அவ்வளவுதான். இப்போ இந்த மொத்த தண்ணியையும் வெளியே அனுப்ப எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ, ஐயோ கடவுளே. அப்படி அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுறதுக்கே அன்னைக்கு நாள் பூரா அவங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டாங்க. அப்படி அந்த நாளே அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில நிஷா வேக வேகமா ரெடியாகி கீர்த்தி ரூமுக்கு வந்தா. கீர்த்தி, இன்னைக்கு நான் உன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்கிட்ட எக்ஸ்ட்ரா செட் இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுக்கறியா? சரிக்கா, எடுத்துக்கோ. அதே மாதிரியே உன்னுடைய ட்ரெஸ் போடணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசையா இருக்கு, அதனால நானும் உன் ட்ரெஸ் போட்டுக்கவா? ஹாப்பியா எடுத்துக்கோ கீர்த்தி, என்னுடைய எல்லா திங்ஸையும் வேணும்னாலும் எடுத்துக்கோ. அப்படி கீர்த்தி நிஷாவோட ட்ரெஸ்ஸையும் நிஷா கீர்த்தியோட ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டாங்க. கீர்த்தி தன்னை தானே ரொம்ப மாடர்னா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிஷாவோட ட்ரெஸ், கூலிங் கிளாஸ், ஹேட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அழகா நடந்து போய்கிட்டு இருந்தா. அக்கா, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கேன்ல? ஆமா, எனக்கும் டினோ டினோ அந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டு ரொம்பவே போடுச்சு போச்சு. இந்த ஹாஃப் சாரியில நான் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு மூணு பேருமே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ கீர்த்தியோட பார்வை நிஷா போட்டிருந்த ஹை ஹீல்ஸ் மேல போச்சு. அக்கா, எல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா என்னோட சப்பல் மட்டும் இதுக்கு மேட்ச் ஆகல. கொஞ்ச நேரம் வரைக்கும் உன்னுடைய சப்பலை எனக்கு கொடுக்குறியா ப்ளீஸ்? அதுக்கு நிஷா சரி அப்படின்னு சொல்லி அவளுடைய ஹை ஹீல்ஸ கீர்த்திக்கு கொடுத்தா. கீர்த்தி அந்த ஹை ஹீல்ஸ போட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சா. ஆனா இது வரைக்கும் ஹை ஹீல்ஸ் போட்டு அவளுக்கு பழக்கம் இல்லாததுனால அவ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. உடனே அவங்க ரெண்டு பேருமே அவ பக்கத்துல வந்து அவளை கஷ்டப்பட்டு எழுப்பி அதுக்கப்புறம் மூணு பேரும் சிரிச்சாங்க. கீர்த்தி, இந்த செப்பல் போட்டு நீ நடக்கணும் அப்படின்னா உனக்கு பிராக்டிஸ் வேணும், அப்படி இல்லைன்னா உன்னால இதை போட்டு நடக்க முடியாது. ஐயோ அக்கா, தேவையில்லாம இந்த செருப்பு போட்டு என் இடுப்பு எலும்பே உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நிஷா வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டா. அவ முழுசா கிராமத்து பொண்ணாவே மாற ஆரம்பிச்சா. அதே மாதிரி கீர்த்தி நிஷாவோட லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நிஷாவோட அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்துச்சு. இன்னும் ஒரு வாரத்துல அவங்க அமெரிக்காவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு நிஷா ரொம்பவே வருத்தப்பட்டு இப்படி சொன்னா. கீர்த்தி, இப்பதான் அப்பா கால் பண்ணாரு, 1 வீக்ல அமெரிக்கா வரணும்னு சொல்லிருக்காரு. நான் வயல இறங்கி வேலை செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு நம்ம நாளைக்காவது வயலுக்கு போலாமா? சரிக்கா, நம்ம நாளைக்கு கண்டிப்பா வயலுக்கு போயிடலாம் அப்படின்னு அடுத்த நாள் ரெடி ஆனாங்க. கீர்த்தி நிறைய பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணா. அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே அங்கிருந்து வயலுக்கு போனாங்க. கீர்த்தி, நிஷா ரெண்டு பேருமே வயல்ல இறங்கி நாத்து நடுற வேலையை பார்த்தாங்க.
மத்தியான நேரத்திலேயே வேலை செஞ்சு செஞ்சு நிஷா ரொம்பவே டயர்டாயிட்டா. ஓ மை காட், ஐயோ கடவுளே, இந்த வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. உண்மையிலே விவசாயம் செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது கீர்த்தி, என்னால முடியல, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. இது வரைக்கும் நிறைய வேலை செய்யாம அன்னைக்கு ஒரே நாள்ல நிறைய வேலை செஞ்சதுல பாவம் நிஷாவுக்கு ஜுரம் வந்துருச்சு. இந்த பக்கம் கீர்த்தி பழக்கமே இல்லாத பெர்ஃப்யூம நிறைய யூஸ் பண்ணதுனால அவளுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அறிவு வந்து இனி அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்களே பாத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒரு ஊர்ல ஸ்ராவணி திவ்யா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சரியான கஞ்ச பிசினாரிங்க, ரெண்டு பேரும் சரியா படிக்கல. தங்கச்சி திவ்யா டெய்லரிங் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் அக்கா ஸ்ராவணி அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ தைக்கிற துணிகளை கொண்டு போய் வித்துட்டு வந்துருவா. ஒரு நாள் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் டைலர் ஷாப்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்க வந்தா. அக்கா, எனக்கு ஒரு நல்ல டிரெஸ் தைக்கணும், எவ்வளவு துணி இருந்தா நல்ல டிரெஸ் வரும்னு கொஞ்சம் சொல்லு. ஒரு 4 மீட்டர் மெட்டீரியல் குளாத் எடுத்துட்டு வா, நான் நல்ல டிரெஸ் தைச்சு கொடுக்கறேன். அத கேட்ட உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆனா. 4 மீட்டர் துணியா? நான் ஏற்கனவே ஒருத்தங்க கிட்ட துணி தைக்க கொடுத்திருந்தேன், அவங்க இவ்வளவு கேக்கலையே, அப்படின்னா நீங்க மட்டும் எதுக்கு அவ்வளவு துணி கேக்குறீங்க? மத்தவங்க தைக்கிறதுக்கும் என் தங்கச்சி தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு நல்ல டிரெஸ் தைக்கணும்னா கண்டிப்பா அவ்வளவு துணி தேவைப்படும். இல்ல பரவாயில்ல, அந்த டிரெஸ் நார்மலா இருந்த போதுனா நீ வேணா கம்மியாவே துணி எடுத்துட்டு வா. அத கேட்டதும் அந்த பொண்ணு, வேணா வேணா, எனக்கு நல்ல டிரெஸ் தான் வேணும், நான் போய் துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல ஒரு 4 மீட்டர் துணிய கொண்டு வந்து கொடுத்தா. சரி, நீங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் இதே நேரத்துக்கு இங்க வாங்க, உங்க டிரெஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த துணியில கொஞ்சம் துணியை மட்டும்தான் அவ டிரெஸ்க்கு பயன்படுத்தினாங்க. ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் ஷாப்புக்கு வந்தா. அப்போ அவளுடைய துணியை அவகிட்ட கொடுத்து, இந்த டிரெஸ் உனக்கு செட் ஆகுற மாதிரி யாருக்கும் செட் ஆகுதுமா, உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு இந்த டிரெஸ், இந்த டிரெஸ் மட்டும் நீ போட்டுக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் யாரோ ஒரு ஹீரோயின் வராங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு சந்தோஷத்துல வெக்கப்படவே ஆரம்பிச்சா. உண்மையிலேயே அது அவ்வளவு நல்லா இருக்குமா அக்கா, எனக்கு சொல்றேல்ல, என் தங்கச்சி தைக்கிற டிரெஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதேதோ சொல்லி அவளை ஏமாத்தினா. பாவம் அந்த பொண்ணும் அதை உண்மை நம்பி அங்கிருந்து வீட்டுக்கு சந்தோஷமா போனா. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற துணியில சின்ன சைஸ்ல ரெண்டு அழகான டிரெஸ் தைச்சா திவ்யா. அக்கா, ரெண்டு குட்டி குட்டி டிரெஸ் தைச்சிருக்கேன், இதை கொண்டு போய் யார்கிட்டயாவது வித்துட்டு வாக்கா போ. ஸ்ராவணி சரி அப்படின்னு சொல்லி அந்த டிரெஸ் கொண்டு போய் வித்துட்டு வந்தா. இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட அதிகமான துணியை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் துணியை மட்டும் அவங்களுக்கு பயன்படுத்தி ஏதோ யானாதானோ அப்படின்னு ஒரு டிரெஸ்ஸையும் தைச்சிடுவாங்க. மிச்சம் இருக்கிற துணியை பயன்படுத்தி அழகா டிரெஸ் தைச்சு அதை அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து வித்துருவாங்க. இப்படிதான் இவங்களுடைய வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கீர்த்தி அப்படின்னு கொஞ்சம் குண்டா இருக்கிற பொண்ணு அவங்க கடைக்கு வந்தா. உங்களுக்கு மாடர்ன் டிரெஸ் தைக்க வருமா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி தைச்சு கொடுக்குறேன். எனக்கு ஒரு அழகான மாடர்ன் டிரெஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி மெட்டீரியலை கொடுத்தா. அந்த டிரெஸ் மெட்டீரியலை பார்த்து அக்கா தங்கச்சியை இப்படி யோசிச்சாங்க. என்னடி, துணி ஏதாவது மிச்சம் இருக்கா? அட நீ வரக்கா, அந்த பொண்ணுக்கு இந்த துணி பத்துமான்னு தெரியல, அந்த பொண்ணு இவ்வளவு குண்டா இருக்கான்னு பாத்தல, இருந்தா இருந்துட்டு போறாடி, அந்த கிளாத் கலர்லயே நம்ம கிட்ட ஏதாவது வேற கிளாத் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி தைச்சு கொடுத்துரு, இது புது மாடர்ன் டிரெஸ் அப்படின்னு அவளை நம்ப வச்ச போகுது அப்படின்னு சொன்னா ஸ்ராவணி. ரெண்டு நாட்கள்லயே அவளுடைய டிரெஸ் ரெடி ஆயிடுச்சு, அவளும் சந்தோஷமா போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. வீட்டுக்கு போய் அந்த டிரெஸ்ஸையும் போட்டு பார்த்தா, அது யானாதானு எங்கெங்கயோ ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தது. என்ன இது, இது மாடர்ன் டிரெஸ்ஸா? இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு போனா என்னை எல்லாரும் வித்தியாசமா தான் பாப்பாங்க, முதல்ல கடைக்கு போய் 4 வார்த்தை திட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவ அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டே வெளியே வந்தா. அவளுடைய டிரெஸ் பார்த்து அங்கிருந்தவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. அந்த இன்சல்ட்டை தாங்க முடியாம கோவமா அந்த ஷாப்புக்கு போனா. இதை யாராவது மாடர்ன் டிரெஸ்னு சொல்லுவாங்களா? முதல்ல இத பாருங்க எப்படி இருக்குன்னு, எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? அப்போ திவ்யா சமாளிச்சுக்கிட்டே, அமெரிக்காவில இப்போ இந்த டிரெஸ் தாங்க ட்ரெண்ட், அதனாலதான் உங்களுக்கு நான் அழகா தைச்சு கொடுத்தேன். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அமெரிக்கால இருக்கிற டிரெஸ் பத்தி என்ன தெரியும்? நான் கூட தூரத்துல நீ வரத பார்த்து ஏதோ அமெரிக்கா பொண்ணு நம்ம கடைக்கு வருதுன்னு யோசிச்சேன். அப்போ ஸ்ராவணியும் அவ கூட ஒண்ணு சேர்ந்தா.
அட, நானும் அப்படிதான் யோசிச்சேன். யாருப்பா இது இவ்வளவு கிளாமரா இருக்கிற பொண்ணு நம்ம கடை பக்கம் வந்துகிட்டு இருக்கேன்னு அப்படின்னு ஏமாத்த ஆரம்பிச்சதும் அவங்க வலையில அந்த பொண்ணும் சிக்கிக்கிட்டா. அவங்க சொன்னதை கேட்டு அந்த ட்ரெஸ் அவளுக்கு உண்மையிலே அழகா இருக்கு அப்படின்னு அவ ஃபிக்ஸ் ஆயிட்டா. ஆமா, இந்த ட்ரெஸ்ல என்ன, நான் கொடுத்த மெட்டீரியலை விட வேற ஏதோ மெட்டீரியல் மிக்ஸ் ஆயிருக்கு. அது நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்கல்ல, அதனாலதான் என்கிட்ட இருந்த துணியை நானு அட்டாச் பண்ணி தைச்சேன். இதுவும் ஒரு புது டிசைன் தான். ஆனா நான் துணி எக்ஸ்ட்ரா வச்சதுக்கு உங்ககிட்ட ஒன்னு எக்ஸ்ட்ரா பணம் கேக்கலையே. அத நம்மன கீர்த்தி மறு வார்த்தை பேசாம அந்த ட்ரெஸ் நல்லதா இருக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸையே பாத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான். இப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வர கஸ்டமர்ஸ் ஏமாத்திக்கிட்டு உழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க.